எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பெட்டிங் சூதாட்டம் ஒன்றும் நடப்பதில்லை. இவை அனைத்தும் கேரளா லாட்டிக்கான கணிப்பு மட்டுமே. ஏதோ ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானா ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம ஃபோர் எஃபர்ட்டுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க கைஸ். ஓகே, இப்போ எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்டு, இப்போ இன்றைக்கி ரிசல்ட் என்னான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. 904 அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டு. 904 ரிசல்ட்டு. நம்ம இந்த இன்றைக்கான கேஎல் கெஸ்ஸிங்கில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா, ஏபியில் 90 அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தோம். அதுவும் இல்லாமல் இங்கே 903 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். செஸ்ட் மிஸ்ஸில் ஒரு ஃபுல் வின்னிங் போயிருக்கு. 903 நம்ம கொடுத்தது, 904 அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. கீழே ஒரு 309 ட்ரை பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது பேசியில் பாருங்கள், பவரில் போயிருக்கு. நல்ல ஒரு வின்னிங்கு மிஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. 3 digit கூடிய சீக்கிரம் பிடிச்சிடலாங்கிற நம்பிக்கையில் அடுத்த பயணத்தை தொடரலாம். ஓகேங்களா? யாராவது வின் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். வின் பண்ண அன்பு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பேட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது, இல் எப்படி போடணும், கம்மியாக போடணுமா, அதிகமாக போ எப்படி போட்டுறட்டுமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு சில ஒன்று ரெண்டு நண்பர்கள் மட்டும்தான் ரெண்டு பேட்டர்ன் போதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நிறையா பேர் வந்து நமக்கு எல்லாத்தையுமே போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. மெஜாரிட்டி யார் அதிகமாக இருக்கோ நான் அதுக்கு தான் பண்ணலான்னு இருந்தேன். மெஜாரிட்டி வந்து அதிகமாக போட சொல்லியிருக்கீங்க. நான் அப்படி கம்மியாக வேணும்னு சொல்ல நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்களே ரெண்டு பேட்டர்ன் சூஸ் பண்ணுங்கள். அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து அந்த ரெண்டு நம்பரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம கெஸ்ஸிங் போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம சேனல் பார்க்குற நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ரூட்டு பேட்டர்ன்ஸ் எல்லாமே புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி நம்ம நம்பரை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வேஸ்ட்டு தான். நான் அப்புறம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு நீங்களே என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நானே என்ன பண்ணுவேன்னா, ரூட்டெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டியதே இல்லை. நானே அது ரூட்டே சொல்லாமல் நான் கெஸ்ஸிங் பார்த்துட்டு சும்மா நம்பரை மட்டும் வேணால் நான் ஷோ பண்ணுறேன், நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு நான் உங்களுக்காக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதே வேஸ்ட்டு தான். அதனால் வந்துட்டு நீங்கள் அப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு வெறும் நம்பர் மட்டும் நான் ஷோ பண்ணுறேன், நீங்கள் அந்த நம்பர் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த நம்பர் எனக்கு கெஸ்ஸிங்கில் வந்துச்சு, இந்த நம்பர் பார்த்துக்கோங்க. இந்த நம்பரை வந்து நீங்கள் உங்களுக்கு எது இஷ்டமாக இருக்கோ நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது எதுவுமே உங்களுக்கு தலையும் புரியாது வாழும் புரியாதுன்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஓகே, இப்போது நமக்கு இந்த சார்ட்டில் 3D chart இருக்குது. இதில் பார்த்தோன்னா இதில் ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கிது. இதை வச்சு எப்படி ஆடியிருக்கான், எப்படி ப்ளே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது 581 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரிசல்ட் ஆடியிருந்தான். அந்த 581 BC 81 அப்படின்னு சொல்லி ஆடியிருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரிகிற மாதிரி தெளிவாக தான் சொல்கிறேன். 81 அப்படின்னு சொல்லி ஆடியிருப்பான். அதை 3 நாள் விட்டு நம்மளுக்கு 13 அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஆடியிருப்பான். ஓகேங்களா? அது எப்படின்னு பாருங்கள். 81 அப்படின்னு சொல்லி ஆடியிருப்பான். அதை ரிவர்ஸ் பண்ணோம்னா 18 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அந்த 18 அந்த 18 வரும்போது நமக்கு அது சி போர்டில் வரும். அப்படி திருப்பினும்போது 18 வரும்போது அந்த சி போர்டை மட்டும் பவர் பண்ணி 13 அப்படின்னு சொல்லி நமக்கு கரெக்டாக 3 நாள் விட்டு ஆடியிருப்பான். அப்போ இந்த 1 அடுத்தது பாருங்கள், அடுத்தது 13 அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கான். அப்போ அந்த 13 1 வச்சு திருப்பி நமக்கு இந்த 12 அப்படின்னு சொல்லி இங்கே ஆடியிருக்கான். ஓகேங்களா? அந்த 12 அப்படின்னு சொல்லி ஆடியிருக்கான். அந்த 12 அப்படின்னு சொல்லி ஆடும்போது நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா 12 அப்படின்னு சொல்லி இங்கே 81 நல்லா புரியுதான்னு பார்த்துக்கோங்க. 81 திருப்புனா 18, அந்த 18 சி போர்டு மட்டும் பவர் பண்ணி 13 அடித்தான். ஓகேங்களா? 13 அப்படின்னு சொல்லி அடித்தான். அந்த 1 வச்சு திருப்பி இங்கே 12 அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கான். அப்போ அந்த 12 திருப்பினோம்னா 21 அப்படின்னு சொல்லி வரும். அந்த 21 இந்த 1 பவர் பண்ணி 26 அப்படின்னு சொல்லி நாளைக்கு BC வருமா அப்படிங்கிறது தான் கெஸ்ஸிங்க. ஓகேங்களா? BC ஒரு 26 அப்படின்னு சொல்லி வருமா அப்படிங்கிறது தான் என்னோடய கெஸ்ஸிங்க. உங்கள் கணக்கில் வருதான் பாருங்கள். வந்துச்சுன்னா நீங்கள் அதை ஒரு சின்னதாக ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 81 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது 5 அப்படின்னு சொல்லி அடித்தான். 81 அடித்து 3 நாள் விட்டு தான் 13 அடித்தான். அப்போ இந்த 12 அப்படிங்கு அடிக்கும்போது 0 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அந்த 5 0 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். இப்போது
நமக்கு இந்த 3 13 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது 2 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான், அதுக்கு பவர் 7 அப்படின்னு சொல்லி வச்சு 726 அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் நம்பர் இதில் கிடைக்கும். வருதான்னு பாருங்கள், உங்கள் கெஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் பிசி 26 அப்படின்னு சொல்லி கிடைக்குது, அப்படி வந்துச்சுன்னா 726 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும். பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நண்பர்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சார்ட் காமிக்க சொல்லியிருந்தீங்க, அதுக்காக சொல்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதுங்க, எடுத்துக்கோங்க. நல்லா புரியுதான்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு வாட்டி புரியலாட்டி இன்னொரு வாட்டி கூட வீடியோ பாருங்கள். 81 திருப்பினா 18, அந்த 18 சி போர்டு மட்டும் பவர் பண்ணி 13 அப்படின்னு நினச்சிருப்பான். அந்த 13 அடிக்கும்போது பி போர்டு 1, அந்த 1 வச்சு 12 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அந்த 12 திருப்பினோம்னா 21, அந்த 1 பவர் 6, அப்போ 26 அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு வந்து 726 அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், இன்னொரு பேட்டர்ன் போயிடலாம். இப்போது இந்த சார்ட்டு பாருங்கள், இந்த சார்ட்டில் நம்ம இன்றைக்கி சொல்லியிருந்தோம் ஏ போர்டு 9 ஒரு ரூட்டும் சொல்லியிருந்தோம், 429 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூட்டு கிடச்சிருந்துச்சு. அதே மாதிரி கரெக்டாக அதுவும் அடிச்சிருந்தான். அதுவும் இல்லாமல் பிசி 90 ஏசி 90 ஏபி 90 சொல்லி சூப்பராக இன்றைக்கி கேமு நம்ம எதிர்பார்த்த மாதிரி சிம்பிளாகவே இன்றைக்கி முடிச்சிட்டான். சிம்பிளாகவே கொடுக்குற கெஸிங்கு இதனால தான் கொடுக்குறது. மாதத்தில் 1-2 டைம் சிம்பிளாகவே முடிச்சிருவான், அதனால தான் நேற்று இந்த மாதிரி கொடுத்தது இன்றைக்கி கொடுத்தது. அது கரெக்டாக நமக்கு இன்றைக்கி கிளிக் ஆகிடுச்சு. ஆனால் சீபோர்டு மட்டும் கொஞ்சம் நல்லா இப்போ வந்துருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 9 அப்படிங்கும்போது நாளைக்கு 4 அப்படிங்கிற ஒரு கெஸிங் கிடைக்குது. அதே மாதிரி இங்கே நாளைக்கு 4 வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த கெஸிங் இந்த ரூட்டு ஃபுல்லாகவே அப்படியே வந்துட்டுருக்கு. வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக நாளைக்கு வருமா அப்படின்னு சொல்லி இப்போ ஏற்கனவே இன்றைக்கி வந்து நம்மளுக்கு இங்கே இந்த பேட்டர்ன் ஆடிட்டான். இந்த 90 வச்சு இந்த பேட்டர்ன் ஆடிட்டான். 90 வச்சு இந்த பேட்டர்ன் ஆடினதுனால திருப்பியும் இந்த லைனில் இந்த இது கொண்டு வருவானா அப்படின்னு சொல்லி எனக்கு சின்ன ஒரு டவுட்டு. அதனால் இந்த 46 ஏபி 45 43 இப்படிலாம் வருது. உங்களுக்கு அந்த இது வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த இது கொடுக்க போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அதுலேருந்து அடிச்சிட்டான், அதனால் நாளைக்கு இந்த இடத்துலேருந்து எடுப்பானா அப்படிங்கிறது சின்ன ஒரு டவுட்டு தான். ஏசியில் பாருங்கள், 46 ஏசி 47 ஏசி 48 போகலாம், இல்லை 45 கூட போகலாம். ஆனால் நான் இன்றைக்கி இந்த பட்டன் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இந்த ரூட்டில் அடிச்சிட்டான், அதே சேம் ரூட்டில் மறுபடியும் அடிக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த 4 வேணால் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து எப்படி 4 2 9 4 அப்படின்னு அடிச்சிருக்கான், அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே அதே மாதிரி 4 2 9 4 அப்படின்னு அடிக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே தொடர்ந்து 4 4 சொல்லி ஏ போர்டு வந்துட்டுருக்கு. அப்போ அதே மாதிரி நமக்கு இப்போ ஏ போர்டு 4 அப்படின்னு சொல்லி வரலாம் அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங்கு. ஓகேங்களா, ஏ போர்டு 4 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங்கு தான். ஏ போர்டு 4 அப்படின்னு சொல்லி வருது. அப்படி 4 வந்தால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நான் போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், ஒரு பேட்டர்ன் ஒன்று சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ ஏ போர்டு 4 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நான் சார்ட்டை கிளியர் பண்ணிட்டு திருப்பி நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா, ஏ போர்டு 4 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது அந்த ஏ போர்டு 4 அப்படின்னு சொல்லி வந்தால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி அதிலேருந்து நமக்கு ஒரு 3 டிஜிட் வரையும் நம்ம கொண்டு போகலாம். அதை எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏ போர்டு 4 அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா, ஏ போர்டு 4 வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போது இதை வச்சு பேட்டர்ன் என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது, லாஸ்ட்டாக போன மாதம் நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே இந்த ரூட் நான் சொல்லிட்டேன், ஃபாலோ கூட பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ 429 அப்படின்னு அடிக்கும்போது ஏபி 42 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அந்த ஏபி 42 ரெண்டை பவர் பண்ணணும் 47 அப்படின்னு சொல்லி அடிப்பான். அந்த 47 அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதம் ஃபஸ்ட்டுலேயே ஏசியில் 47 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அப்போ அந்த 47 இருக்கிற ஏபி என்ன இருக்குன்னு பாருங்கள், 43 அப்படின்னு சொல்லியிருக்கும். அடுத்த நாள் அடிக்கும்போது அந்த 43 அந்த 3 பவர் பண்ணி 48 அப்படின்னு சொல்லி அடிக்கணும். அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே அடிச்சிருப்பான். ஓகேங்களா, அந்த 48 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அந்த 48 ஏபி என்ன இருக்குன்னு பாருங்கள், 41 அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த 41 அந்த 1 பவர் பண்ணோம்னா 6, அந்த 46 அடுத்த நாள் அடிக்கும்போது 46 அப்படின்னு சொல்லி அடிக்கணும். அதை வந்து தெளிவாகவே கரெக்டாகவே 46 அடித்து முடிச்சிருப்பான். ஓகேங்களா, இப்போது நம்மளுக்கு இங்கே இருக்கிறது 45 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கு நமக்கு ஒரு 4 ஏ போர்டு 4 வந்தால் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம் 4 அப்படின்னு. அப்போ அந்த 5 பவர் பண்ணி நாளைக்கு 40 அப்படின்னு சொல்லி ஏபி ஏசியில் வருமா அப்படிங்கிறது தான் என்னோடய கெஸிங்கு. ஓகேங்களா, நமக்கு ஏ போர்டு 4 அப்படின்னு கிடச்சதுனால ஏசி 40 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோடய ஒரு சின்ன ஒரு கெஸிங்கு. அதுவும் இல்லாமல் பி போர்டு என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி
ஒரு சின்ன ஒரு ரூட்டு, அதையும் பார்க்கலாம். அப்படி வந்துச்சுன்னா விவோவில் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த மாதம் ஏபியில் ஆல்ரெடி ஒரு 43 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான், ஓகேங்களா? ஏபியில் ஒரு 43 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். அந்த 43 இந்த மாதம் ஏபியில் ஒரு 4 வச்சு 3-4 தான் அடிச்சிருக்கிறான். அதில் 41 எல்லாமே ஒத்தப்படையில் தான் அடிச்சிருப்பாங்க, கரெக்டாக. அதாவது 43, 41, 45. அப்போ இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு நம்பர் பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 49, 47 அப்படிங்கிற ரெண்டு நம்பர் வந்து ஏபியில் பேலன்ஸ் இருக்குது. நமக்கு அந்த ஏபியில் இருக்கிற நம்பரை இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அப்போது நாளைக்கு ஏபோடு 4 வந்துச்சு அப்படின்னா 490 அப்படி இல்லை அப்படின்னா கலர் மாற்றிக்கலாம் நல்லா இருக்க தெரிகிற மாதிரி, ஓகேங்களா? ஓகே, இப்போது ஏபோடு 4 வந்துச்சுன்னா 490 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா 470 அப்படிங்கிற ஒரு நம்பரு நாளைக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்ன் படி நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போது இந்த நம்பரு ஏபோடு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் சொல்லியிருக்கேன், ஏசி எப்படி வந்து வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் சொல்லியிருக்கேன், விவோவில் வந்தால் எப்படி வருது அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு பேட்டர்ன் சொல்லி, மூணு பேட்டர்னு சேர்ந்து ஒரு லிங்க் ஒரே இதாக லிங்க் பண்ணி நம்ம வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இது பார்த்துக்கோங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், வரலாட்டி ஒன்றும் பண்ண முடியாது, அளவாகவே ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் பாருங்கள், இந்த பேட்டர்ன் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இங்கே எப்படி அடிச்சிருந்தானு, பிசி 90, ஏசி 90, ஏபி 90 அப்படின்னு சொல்லி சூப்பராக முடிச்சிருந்தான். இப்போ நமக்கு எப்படி பேட்டர்ன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரூட்டு தான். சிம்பிளான ரூட்டுனால் எப்படி வருதுன்னு பாருங்கள். 0-12 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது ஏபி 01 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். ஒரு நாள் விட்டு 21 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அப்போ ஒரு நாள் விட்டு நம்மளுக்கு என்ன அடிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரெண்டுக்கும் கேப்பில் இருக்கிறது 11 அப்படின்னு சொல்லி அடிக்கணும். 11 அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. பாருங்கள், 01 அடிச்சிட்டான், 01 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். அடுத்தது 21 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். ரெண்டுக்கும் கேப்பில் 11 அப்படிங்கிற ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. அது நாளைக்கு அந்த ஏபியில் ஒரு 11 அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங்கு தான், ஓகேங்களா? ஏபியில் ஒரு 11 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரணும். அப்படி வரலை அப்படின்னா ஒரு வேளை பவர் பண்ணி 16 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். சி போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். சி போர்டு ஒரு ரெண்டு நம்பர் கிடைக்குது எனக்கு ஒரு ஐடியா படி, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 581 அப்படின்னு அடிக்கும்போது சி போர்டு 1, 581 அப்படின்னு அடிக்கும்போது சி போர்டு 1, ஒரு நாள் விட்டு கீழே சி போர்டு 2, திருப்பி ஒரு நாள் விட்டு சி போர்டு 3, அப்போ திருப்பி ஒரு நாள் விட்டு சி போர்டு 4 அப்படின்னு சொல்லி நாளைக்கு ரிப்பீட்டு 4 வரலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கிது, ஓகேங்களா? ரிப்பீட்டு 4 வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கிது. அப்படி இல்லை அப்படின்னா 5 வரலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் ஒரு பேட்டர்ன் கிடைக்கிது, ஓகேங்களா? 5 வருது, அது ஒரு ரூட் இருக்குது. அதாவது இந்த மாதம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சி போர்டு 6, ரெண்டு நாள் விட்டு பி போர்டு 6, திருப்பி ரெண்டு நாள் விட்டு ஏ போர்டு 6 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதே மாதிரி இந்த மாதம் ஏ போர்டு 5, அப்படியே ரெண்டு நாள் விட்டு பி போர்டு 5, இப்போ ரெண்டு நாள் விட்டு சி போர்டு 5 அப்படின்னு சொல்லி இங்கே இது வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த 114, ஓகேங்களா, 114, 115 அப்படிங்கிற நம்பரையும் ஜாயின் பண்ணிக்கணும். 164, 165, ஓகேங்களா? இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபி 11, 16 வேணால் தனியாக ட்ரை பண்ணிக்கோங்க. 3-digit ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? பாருங்கள் இது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கேசிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணலாம், ஓகேவா? அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, இப்போது வீக்லி சார்ட்டை விட்டு வீக்லி சார்ட்டை வச்சு ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் கிடைக்கிது, என்னென்னு பாருங்கள். 617 அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் ஆடிருந்தான். 617 ஏசி பாருங்கள், 67, அப்படியே கிராஸில் ஏசி 97 அப்படின்னு சொல்லி ஆடிருப்பான். நாளைக்கு ஒருவேளை 37 அப்படின்னு சொல்லி வருமா அப்படிங்கிறது தான் கெஸ்ஸிங்க. அப்படி 37 ஏசி அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நமக்கு ஏசியில் ஒரு 37 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கிடைக்கிது. அப்படி 37 வந்தால் நமக்கு பி போர்டில் என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
பிபோர்டில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே 617க்கு ஒரு நாள் விட்டு மேலே பாருங்கள், 37 ஏபி அப்படியே ஒரு நாள் விட்டு கிராஸில் அடுத்து திங்கக்கிழமை பாருங்கள் 35, அப்படியே ஒரு நாள் விட்டு இங்கே நம்மளுக்கு ஏபியில் நமக்கு ஒன்று 37க்கும் 35க்கும் கேப் நம்பர் பார்த்திங்கன்னா 36 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரும். அப்படி இல்லை அப்படின்னா 37 35 அப்படியே ஒத்தப்படையில் வந்தால் அடுத்து 33 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா, வருதான்னு பாருங்கள். உங்கள் கெஸிங்கில் வந்துச்சுன்னா இந்த நம்பர் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏசி ஆல்ரெடி 37 அப்படின்னு சொல்லி கிடச்சதுனால நமக்கு வந்து 367 337 அப்படிங்கிற ஒரு ரெண்டு நம்பரு இதுலேருந்து நமக்கு கிடைக்கும். கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா கெஸிங்கையும் நீங்கள் எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது எல்லாமே ஒன்று தொட்டு ஒன்று மேட்ச் ஆகிறதுனால தான் இந்த இதை கொடுக்குறேன். இதில் ஏதாவது ஒரு போட்டு ஒன்றும் பாஸ் ஆகும் பாஸ் ஆகாமே போகும் சொல்ல முடியாது. மூணு நம்பர் போட்டிங்கன்னா அதிகமாகவே அமௌண்ட் போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் சொன்ன ஏசினா ஏசி பிசினா பிசி ஏபினா ஏபி அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாவே போதும். ஒரு 10 டோக்கன் வச்சாலும் அதுக்கு ஒரு 100 வச்சு பார்த்தா ஒரு 120 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். 10 டோக்கன் ஆனால் வந்தால் வராது. நான் கொடுத்த 4 பேட்டர்னு 4 பேட்டர்னில் ஏசினா ஏசி பிசினா பிசி ஏபினா ஏபி அதை மட்டும் ட்ரை பண்ணால் ஒரு கூடி போனால் ஒரு 5-6 டோக்கன் வரும், அவ்வளோதான் வரும். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் 2, 4, 10 வைக்கிறதுனால் அது உங்கள் இஷ்டம், நீங்கள் வைக்கிறது அதுக்கு யாரும் பொறுப்பாக முடியாது. நம்ம வந்து அளவாக 1 டோக்கன் வச்சு ட்ரை பண்ண தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ட்ரை பண்ணுறது அது உங்களோட ரிஸ்கில், நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அதிகமாக ட்ரை பண்ணி அமௌண்ட் போயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. டெய்லி வின்னிங் யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த மாதம் நம்ம வந்து ஒரு 3 வின்னிங் கொடுத்துருக்குறோம், பிசியில் 2 கொடுத்துருக்கோம், இன்றைக்கி ஏபியில் ஒன்று கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் இடையில போர்டில்லாம் கொடுத்துருக்கோம், அது எதுன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. கொஞ்சம் அப்பப்போ நான் டக்குன்னு மறந்துடுவேன் என்ன கொடுத்தேங்கிறதே. வீடியோ போடுறதோடு சரி, நம்ம ப்ளே பண்ணுறது இல்லைங்கிறதுனால எனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. நீங்கள் பார்த்துக்கோங்க, அளவாக ட்ரை பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா, அவ்வளோதான் இன்றைக்கி இப்போ உள்ள பேட்டர்ன்ஸு. 4 பேட்டர்ன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதில் இந்த 2 பேட்டர்ன் போதும்னு சொன்ன நண்பர் வந்து ஒரு இதில் எது நல்லாயிருக்கோ அதில் 2 பேட்டர்ன் கூட சூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, எல்லா பேட்டர்னும் போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நீங்களுமே பார்த்துட்டு ஏதாவது 1-2 மட்டும் சூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க, அளவோடு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் 3D ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இப்போ 4 பேட்டர்ன் கொடுக்குறாங்க, 4 பேட்டர்னில் ஏசியோ பிசியோ ஏபியோ தான் கொடுத்துருப்பேன். அப்போ அது வந்து 4 டோக்கன் வைக்கிறதுல பெருசாக ஒன்று வந்துட போகிறதில்ல. அதை மட்டும் நீங்கள் வேணால் தனியாக வச்சு பாருங்கள். அதுலேருந்து ஏதாவது வின்னிங் வந்துச்சுன்னா ஒரு 1000 கிடைச்சது அப்படின்னா அதுவும் ஒரு சந்தோஷம் தானே. ஓகேங்களா, 3D நீங்கள் வந்து பெருசாக வச்சு வச்சு ட்ரை பண்ணுற விட ஏபிபிசி ஏசி ட்ரை பண்ணிங்கனாவே போதும். இன்றைக்கி நமக்கு கிடச்ச ஏபி ஒரு நல்ல ஒரு வின்னிங்கு, சிம்பிளான ஒரு பேட்டர்ன்லேருந்து எடுத்து அடிச்சிட்டான். அதே மாதிரி நாளைக்கு ஏதாவது வின்னிங் வருதான்னு இப்போ சொல்லி எதிர்பார்ப்போம் அப்படிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.